ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக நமக்கு ஏதாச்சும் தேவை அப்படின்னாலும் இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் யூடியூப்ல தான் வந்து சர்ச் பண்ணி பார்ப்போம். ஆனால் அப்படி நம்ம தேடுற வீடியோஸ் எல்லா நேரத்துலையும் தமிழ் மொழியிலே கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ பல நேரங்களில் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மொழியிலையும் ஹிந்திலையும் அப்படி அதர் லாங்குவேஜஸ்லையும் தான் கிடைக்கும். பட் ஆனால் அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது, தமிழில் இருந்தால் தான் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் அதர் லாங்குவேஜ் வீடியோஸை எப்படி நம்ம தமிழ் மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணியும் டப்பிங் பண்ணியும் பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்க போகிறோம். இதனால் பார்த்திங்கன்னா அதர் லாங்குவேஜ் வீடியோஸில் நம்மளால் என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கு, ஜாப்பனீஸ், சைனீஸ் இப்படி என்ன மொழியில் வீடியோ இருந்தாலும் சரி அதை நம்ம தமிழ் மொழியிலே டிரான்ஸ்லேட் பண்ணி டப்பிங் பண்ணி ஈஸியாக பார்த்துக்கலாம், கேட்டுக்கலாம். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆனால் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தானே போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இப்போ எந்த வீடியோ நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோட லிங்கை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு சாம்பிளுக்கு ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணிருக்கேன். இது வந்து இங்கிலீஷில் ஓடுற வீடியோ தான். பார்த்தீங்கன்னா ஹவு டு விசில் சொல்லிட்டு இந்த வீடியோ இருக்குது, இங்கிலீஷில் தான் இருக்கும். இதோட லிங்க் வந்து நான் இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், அந்த லிங்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா விசிட் சைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நேரடியாக வந்து இந்த தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணுற வெப்சைட்டுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இப்படி தான் இருக்கும் அந்த சைட் பார்த்தீங்கன்னா. இதை வந்து டெஸ்க்டாப் சைட்டில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மொபைல் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா மேலே ரைட் கார்னில் பார்த்தீங்கன்னா சைன் இன் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த சைன் இன் கிளிக் பண்ணி உங்களோட மெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டு வந்து சைன் இன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சென்டரில் நியூ டப்பிங் செஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் காமிக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப் வீடியோட யூஆர்எல்ல பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஆல்ரெடி உங்கள் கேலரியில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிற வீடியோ டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அந்த வீடியோவை செகண்ட் இருக்க ஆப்ஷனில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து யூடியூப் வீடியோ வந்து நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்காமிக்கிறேன். அதோட யூஆர்எல் வந்து நான் காப்பி பண்ணிட்டோம். நம்ம காப்பி பண்ண வீடியோ லிங்கை வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ்னு இருக்கும், அதில் நீங்கள் எந்த லாங்குவேஜுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து தமிழை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்டார்ட்டுங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இனிஷியலைசிங்னு வரும். ஸோ கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா லோட் ஆகும். உங்களை இன்டர்நெட் ஸ்பீடு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நெட் ஸ்பீடு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா அது லோட் ஆகும். நெட் ஸ்பீடு ரொம்ப கம்மியாக இருந்தால் அது வந்து சீக்கிரம் டப்பிங் ஆகாது தமிழில். ஸோ அதனால் உங்களுக்கு நெட்டு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், ரொம்ப லென்த்தாக இருக்கிற வீடியோ வந்து சூஸ் பண்ணாதீங்க. ஸோ ரொம்ப கொஞ்சம் லென்த்து கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இதுமாதிரி வீடியோ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் வந்து லோட் ஆகி உங்களுக்கு இந்த டப்பிங் ஆகி டிரான்ஸ்லேட் ஆகி காமிக்கும். ஸோ பெரிய வீடியோவாக இருந்துச்சுன்னா அது வந்து லோட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அது நெட் ஸ்பீடெலாம் கம்மியாக இருந்தால் ரொம்ப அது வரவே வராது. ஸோ அதனால் சின்ன வீடியோ வந்து நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்து நான் கொஞ்சம் நேரம் கட் பண்ணி உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன் லோட் ஆகி முடிச்சதும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ லோட் ஆகி முடிச்சிருச்சு, அந்த இங்கிலீஷ் வீடியோவை இப்போ தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் இருக்கோ அதோட வேர்ட்ஸுக்கு வந்து தமிழ் மீனிங் வந்து டைப் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பேரா பேராவாக வந்து பிரித்து பிரித்து தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம படித்து வந்து புரிஞ்சிக்கலாம் அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு. உங்களுக்கு தமிழில் டப்பிங் பண்ண வேணாம், எப்படி தமிழில் டிரான்ஸ்லேட் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இதோட வந்து தமிழை நீங்கள் வந்து பார்த்து படித்து தெரிஞ்சிக்கலாம். இல்லை நீங்கள் உங்களுக்கு டப்பிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே மேலே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜெண்டர் வந்து கேட்டிருக்கோம், என்ன வாய்ஸில் உங்களுக்கு டப்பிங் பண்ணி தரணும்னு. மேல் வாய்ஸில் வேணுமா ஃபீமேல் வாய்ஸில் வேணுமான்னு கேட்டிருக்கோம். நீங்கள் வந்து எந்த வாய்ஸில் டப்பிங் ஆகி வரணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் மேல்லே சூஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கு மேலே கிரியேட் தமிழ் வீடியோ அப்படின்னு இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தமிழ்லேயே வந்து டப்பிங் ஆகி வந்து வரும். ஸோ அதை பார்த்திங்கன்னா இந்த மேல் வாய்ஸில் வந்து உங்களுக்கு சொல்கிற போல் வரும் அதே போல். பட் ஆனால் இதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம் லோட் ஆகும், அதுக்காக வந்து நெட் ஸ்பீடு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெட் ஸ்பீடு கம்மியாக இருந்தால் ரொம்ப நேரம் லோட் ஆகிட்டே இருக்கும், ஸோ சீக்கிரம் வராது. அதுக்காக தான் வந்து லென்த்து அதிகமாக இருக்கிற வீடியோ இல்லாமல் லென்த்து கம்மியாக இருக்கிற வீடியோ வந்து சூஸ் பண்ணிக்க சொன்னேன். ஸோ அது லோட் ஆகி முடிச்சதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழில் வந்து அப்படியே டப்பிங் பண்ணி தமிழ்லேயே வந்து சொல்லும், அதை நீங்கள் கேட்டு புரிஞ்சு தெரிஞ்சிக்கலாம். கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இனிஷியலைசிங் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்பைலிங் ஆடியோன்னு வந்துட்டு இருக்குது. ஸோ அது வந்து கம்பைலிங் ஆடியோ ஃபுல்லாக லோட் ஆகி முடிச்சதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் வந்து டப்பிங் ஆகி வீடியோ வந்து ப்ளே ஆகும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் நெட் ஸ்பீடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த சைட்டோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்கில் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை ஓப்பன் பண்ணி லாஸ்ட்டில் விசிட் சைட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த சைட்டுக்கு வந்து நீங்கள் ஓப்பன் ஆகிடுவீங்க. ஸோ இது வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நெட் வந்து ஸ்லோவாக இருக்குது, அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக லோட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்ல நெட் ஸ்பீடாக இருக்கிற இடத்துல வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.